உங்கள் தமிழ்நேசன் எம்பிக்கள் விவாதிக்கலாம் இம்மாதம் இருபத்தி ஆறாம் திகதி கூடவிருக்கும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் எம்பிக்கள் விவாதங்களை முன்வைக்கலாம் என பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் தகியுரின் ஹசான் கூறினார் இந்த சிறப்பு கூட்டத்தில் அவசர கால நிலை இடைத்தேர்தல் அமைச்சர்களின் விளக்கங்கள் ஆகிய மூன்று முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்படும் இந்த மூன்று முக்கிய விஷயங்கள் தொடர்பில் எம்பிக்கள் விவாதங்களை நடத்தலாம் அதோடு அவர்களின் கருத்துக்களையும் முன்வைக்கலாம் இக்கூட்டத்தில் எம்பிக்கள் விவாதங்களை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும் என சபாநாயகருக்கு பிரதமர் அனுப்பிய கடிதத்தில் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் உரிமைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது இக்கூட்டத்தில் விவாதங்களுக்கு அனுமதி இல்லை என கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என தக்கிஹுரின் ஹசான் தெளிவுபடுத்தினார் கோவிட்டால் உயிரிழந்த அந்நிய நாட்டினரின் சடலங்கள் அடையாளம் காணப்படும் ஸ்லாங் கோவிட் தொற்றால் உயிரிழந்த அந்நிய நாட்டினரின் சடலங்களை அடையாளம் காணும் செயல்முறையை விரைவுபடுத்தும் பொருட்டு அம்மாநில அரசாங்கம் வெளியுறவு அமைச்சை தொடர்பு கொண்டிருக்கிறது கில்லான் தெங்கு அம்பான் ரஹிமா ஷா அலாம் மற்றும் சுங்கை புலோ ஆகிய மருத்துவமனைகளில் நிர்வகிக்கப்படாமல் அதிகமான சடலங்கள் இருப்பதை தொடர்ந்து அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கோா் மந்திரிபசா் டாக்டர் ஸ்ரீ அமிருடீன் ஷரி தெரிவித்தார் தூதரக தரப்பினரிடமிருந்து அனுமதி கிடைக்கும் வரையில் அந்நிய நாட்டினரின் சடலங்கள் பிணவரையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் ஆகவே இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளது இந்நிலையில் அப்பெருந்தொற்றினால் மரணமடைந்தவர்களின் சடலங்களை பிணவரையில் இருந்து கொண்டு வரும் நடவடிக்கையை விரைவுபடுத்துவதற்காக ஊராட்சி மன்ற தரப்பினருடன் இணைந்து போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தினார் பாடு செய்து வருவதாக ஸ்ரீ அமருடின் ஷரி கூறினார் கில்லான் வட்டாரத்தில் தத்து சங்கரின் சமூகப் பணிகள் கில்லாண்ட் வட்டாரத்தில் கோவிட் நோயாளிகள் உட்பட சிரமத்தில் வாடும் மக்களுக்கு சந்தோஷா சட்டமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் டத்தோ சங்கர்ராஜ் ஐயங்கர் பல உதவிகளை வழங்கி வருகிறார் கடந்த ஜூலை பதினாறாம் திகதி காப்பார் கிளினிக்கில் நூறு நாற்காலி மூன்று விசிறி இருபது தண்ணீர் பெட்டிகளை அவர் நன்கொடையாக வழங்கியுள்ளார் நேற்று கில்லான் பொது மருத்துவமனையில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நூறு நாற்காலி இரண்டு குளிர்சாதன கருவிகள் முப்பது தண்ணீர் பெட்டிகள் வழங்கப்பட்டது அதோடு கோத்தராஜா தொகுதியில் மக்களுக்கு உதவிகளை வழங்கி வரும் தேசிய முன்னணி இளைஞர் பிரிவு நன்கொடையும் வழங்கியதாக தமது முகநூல் பக்கம் வாயிலாக அவர் கூறினார் மேலும் கோத்தராஜா மாய்கா தொகுதி சார்பாக கல் புக்கி திங்கியில் வருமான ரீதியாக பாதிக்கப்பட்ட பத்து குடும்பங்களுக்கு பொருள் உதவிகளும் வழங்கியதாக டத்தோ சங்கர் ராஜ் நாடாளுமன்ற கூறினார் கூட்டம் எண்பது பேருக்கு மட்டுமே அனுமதி இம்மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெறவிருக்கும் மக்களவை சிறப்பு கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறித்து மக்களவை செயற்குழு அடுத்த வாரம் முடிவு செய்யும் இந்நிலையில் ஒரு கூட்ட அமர்வில் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அச்செயற்குழுவின் பரிந்துரை குறித்து அரசியல் கட்சிகளை பிரதிநிதிக்கும் தலைவர்களிடம் பேச்சு நடத்தப்படும் என்று மக்களவை துணைத் தலைவர் டத்து முகமது ரஷீத் ஹஸ்னோன் தெரிவித்தார் கோவிட் பரவலை தடுக்கும் ஒரு முயற்சியாக இப்பரிந்துரை முன்வைக்கப்படுவதாக பத்துபாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார் இம்முறை புதிய இயல்பில் நடைபெறவிருக்கும் மக்களவை கூட்டத்தில் கடுமையான செயல்பாட்டு தர முறை எஸ்ஓபி பின்பற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது போலீஸ் அதிகாரிகளுக்கு கோவிட் தொற்று குவந்தான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் அறுபத்தி மூன்று அதிகாரிகளுக்கு கோவிட் தொற்று கண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதோடு முப்பத்தி ஒன்பது அதிகாரிகள் கடந்த ஜூலை பதிமூன்றாம் திகதியில் இருந்து சுய தனிமைப்படுத்துதலை மேற்கொண்டுள்ளதாக குவந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமத் நூர் யூசுப் அலி கூறினார் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் பனிரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருபது பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இதர முப்பத்தி ஒன்று பேர் மாவட்ட தனிமைப்படுத்தும் மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு அதிகாரி தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் அவர் சொன்னார் இதனால் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் ஏற்பட்டுள்ள ஆள்வள பற்றாக்குறை தீர்க்க பஹாங் மாநில போலீஸ் தலைமையகத்தில் இருந்து அதிகாரிகள் தற்காலிகமாக இங்கு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் விரைந்து குணமடைய தாம் வேண்டிக் கொள்வதாக முகமது நோர் யூசுப் அலி கூறினார் லைக் பண்ணுங்க 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 பெல் பிரஸ் தனிமைப்படுத்தப்பட்ட தாயாரும் மகளும் மாடியில் இருந்து கீழே விழுந்து பலி சுரால் தாமந்தனாக அடுக்குமாடி குடியிருப்பேன் பதினெட்டாவது மாடியில் இருந்து தாயார் ஒருவரும் அவரின் நான்கு வயது மகளும் கீழே விழுந்து உயிரிழந்தனர் இந்திய நாட்டைச் சேர்ந்த அவ்விருவரும் அக்குடியிருப்பில் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தின் போது அக்குடியிருப்பில் பெரும் சத்தம் கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் நாற்பது வயது மதிக்கத்தக்க அப்பெண்ணின் சடலம் வளாகத்திலும் சிறுமியின் சடலம் புற்களின் மேலும் கண்டெடுக்கப்பட்டன அவர்கள் இருவரும் தங்கள் கைகளில் தனிமைப்படுத்துவதற்கான இளஞ்சிவப்பு வில்லையை அணிந்திருந்தனர் அப்பெண்ணின் கணவர் செல்டாங் மேப்ஸில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆற்றில் விழுந்த காரிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் பெருமானமுள்ள போதைப்பொருள் போதைப் பொருள் பறிமுதல் கிளாந்தான் வகாஃப் பாரு கம்போங் லம்பூர் எனும் இடத்தில் ஆற்றில் விழுந்த கார் ஒன்றில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் பெருமானமுள்ள நாநூற்று தொன்னூற்று நான்கு கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது நேற்றிரவு ஒன்பது ஐம்பது மணி எஸ்யூவி ரக கார் ஓட்டுநர் போலீசாரின் சோதனையிலிருந்து தப்பிக்க காரை வேகமாக செலுத்தி காருடன் ஆற்றில் விழுந்ததாக மாநில போலீஸ் தலைவர் அப்துல்லா முகமது பியா தெரிவித்தார் ஆற்றில் விழுந்த காரில் இருந்து வெளியேறிய ஆடவர் ஒரு மோட்டார் சைக்கிளோட்டியின் உதவியோடு அங்கிருந்து தப்பித்தார் அவர்களை விரட்டிச் சென்ற போலீசார் மோட்டார் சைக்கிள் ஓட்டியை வளைத்து பிடித்தனர் ஆனால் சம்பந்தப்பட்ட ஆடவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் அக்காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் நானூற்று நான்கு கிலோகிராம் கஞ்சா கண்டெடுக்கப்பட்டது கில்லான் பள்ளத்தாக்கில் ஒன்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு விநியோகிக்க அந்த போதைப்பொருள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது தற்போது மேல் விசாரணைக்காக தப்பிச் சென்ற ஆடவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்துல்லா முகமது பியா கூறினார் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை விற்கும் நடவடிக்கை முறியடிப்பு சட்டவிரோதமான முறையில் வனவிலங்குகளை வீட்டில் வைத்து அதனை விற்று வந்த நடவடிக்கையை போலீசார் முறியடித்துள்ளனர் நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் காஜாங் பண்டர் புக்கிட் மக்கோத்தாவில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் அவ்வீட்டிலிருந்து நாற்பத்தி ஒன்று முறை வகை பறவைகளும் ஒரு இலை பென்குவின் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொராஸ் பிஜிஏ பொதுப்படை அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அப்துல் ஹலீம் தெரிவித்தார் அதோடு பறவைகளை அடைத்து வைத்திருந்த கூண்டுகள் விற்பனை செய்ய பயன்படுத்தப்பட்ட கைபேசிகள் உள்ளிட்ட அறுபத்தி ஆறாயிரம் வெள்ளி பெருமானமுள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒரு ஆடவரும் கைது செய்யப்பட்டதாக முகமது அப்துல் அலிம் கூறினார் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவர் கைது வழிப்பறியில் ஈடுபட்ட இரு ஆடவர்களை இன்று காலை கொலலும்பூர் ஜலான்மீடாவில் உள்ள அடுக்குமாடி ஒன்றில் போலீசார் கைது செய்தனர் கடந்த ஜூலை பத்தாம் திகதி தமண்டேசா எண்ணெய் நிலையத்தில் காரின் டயருக்கு காற்று அடித்துக் கொண்டிருந்த ஆடவரின் சங்கிலியை இவர்கள் பறிக்க முயற்சித்தனர் ஆனால் சங்கிலி கையில் சிக்காததால் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் மூன்று மோட்டார் சைக்கிள்களில் மூன்று ஆடவர்கள் அந்த எண்ணெய் நிலையத்தை சுற்றி வந்தது அங்குள்ள ரகசிய கேமராவில் பதிவாகியதாக பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அன்வர் உமார் தெரிவித்தார் அந்த காணொலி பதிவை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இருவரும் இன்று கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் கைபேசிகள் கைப்பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் இவர்களுடன் வழிப்பறையில் ஈடுபட்ட மற்றொரு ஆடவரையும் போலீசார் தேடி வருவதாக அன்வார் கூறினார் நம்ம லைக் பெல் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு